வணக்கம். தினமதி செய்திகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க தேர்தல் 4 கட்டமாக நடைபெறுகிறது. அதற்கான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில கூட்டுறவு சங்க தேர்தல் ஆணையர் ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது குற்ற வழக்கில் ஓராண்டிற்கு மேல் தண்டனை பெற்றவர்கள் தண்டனை காலம் முடிந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகே தேர்தலில் நிற்க முடியும் என்று கூறினார். பேட்டியின் போது திருவண்ணாமலை கலெக்டர் கந்தசாமி மற்றும் SP பொன்னி ஆகியோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை டவுன்ஹால் பள்ளியில் திருவண்ணாமலை மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியும் மற்ற வங்கிகளும் இணைந்து நடத்திய சில்லறை மாற்று முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி துவக்கி வைத்தார். முகாமில் பொதுமக்கள் 10 ரூபாய் நாணயங்களை கொடுத்து ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொண்டு சென்றனர். நெல்லையில் VHPயின் ரத யாத்திரையை கண்டித்து தமுமுகவினர் திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பின் மாலையில் விடுதலை செய்தனர். செங்கம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பாலத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து பாதுகாப்பில்லாத சூழ்நிலை உள்ளதாக நம் தினமதியில் செய்தி வெளியானது. செய்தி வெளியானதை தொடர்ந்து முறையாறு பாலத்தில் சுற்றுச்சுவர் கட்டும் பணியை உடனடியாக தொடங்கியது தேசிய நெடுஞ்சாலை துறை. திருவண்ணாமலை அம்மா உணவகத்தில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி ஆய்வு செய்தார். மக்களிடம் உணவு தரத்தை பற்றி விசாரணை செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தானும் உண்டு பரிசோதனை செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் தமுமுக சார்பில் ரத யாத்திரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நகர தலைவர் அக்பர் தலைமையில் 4 முனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருவண்ணாமலை திமுகவினர் காந்தி சிலை அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து மாலையில் விடுதலை செய்தனர். வணக்கம்.